நெகேமியா இரண்டாவது அதிகாரம், இரண்டாவது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், அதனுடைய 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியா சரித்திரத்தை நீங்கள் பலமுறை வேதத்தில் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை மையமாக கொண்டு சில காரியங்களை இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். யூத ஜனங்கள் பாபிலோனியர்களால் நேபுகாத்நேச்சாரின் ஆட்சி காலத்தில் 70 வருஷ காலம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். தேவனை அவர்கள் தேட மறந்ததினால், தேவனை விட தங்கள் சுயத்தை மாம்சத்தை அவர்கள் பெரிதுபடுத்தி வாழ்ந்ததினால், நியாயப்பிரமாணத்தை மறந்து, பலிகளை மறந்து, பண்டிகைகளை மறந்து, தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்களை மறந்து, சுயத்தில் அவர்கள் மூழ்கி போயிருந்தபடியால் எதிரிகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். பாபிலோனிய சிறையிருப்புக்குள் அவர்கள் தள்ளுண்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு உண்டாகிறது. இதில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள் மறக்கப்படும் போது, பண்டிகைகள் ஆசரிப்புகள் ஆராதனை முறைகள் கனவீனப்படுத்தப்படும் போது, வசனங்கள் வார்த்தைகள் சத்தியங்கள் நியாயப்பிரமாணங்கள் உபதேசங்கள் ஊழியங்கள் புறக்கணிக்கப்படும் போது, அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவங்களுக்குள் நாம் தள்ளப்பட்டு போவோம் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. யூத ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்தின் மக்கள், ஆனால் இன்றைக்கு பாபிலோனிய சிறையிருப்புக்குள் தள்ளுண்டு போனார்கள். காரணம், கர்த்தர் கொடுத்திருந்த தேசத்தில் அவரகனம் பண்ண அவங்களுக்கு நேரம் இல்லை. அவர் ஆராதிக்க, அவரை மகிமப்படுத்த, அவர் சத்தியத்திற்கு இடம் கொடுக்க அவர்களுக்கு நேரம் இல்லை, மனம் இல்லை. ஆகையால் ஒரு சிறையிருப்பின் அனுபவம். அதிலே நெகேமியா என்கிற ஒரு பக்தனும் தோதரம் சிறையிருப்பின் நாட்களில், குறிப்பாக அர்த்தசாஸ்திரா என்கிற ஒரு ராஜாவின் அரண்மனையில் பானபாத்திரக்காரனாய் பணிவிடை செய்கிறான், பணி செய்கிறான். ஒரு முறை எருசலேமில் இருந்து சில யூதர்கள் பாபிலோனுக்கு வருகிறார்கள். அதை நாம் 2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். அதில் நெகேமியாவின் சகோதரர்களில் ஒருவனாகிய ஆனானி அப்படிங்கிற ஒருத்தனும் வருகிறான். அப்போ தங்கள் தேசத்திலிருந்து வருகிற தங்கள் சகோதரிடத்தில் தங்கள் ஜனத்தை குறித்த நலனை விசாரிக்கிறார் நெகேமியா. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? தேசம் நல்லா இருக்கா? எருசலேம் எப்படி இருக்கு? நீ மீந்து தப்பி இருக்கிற யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று விசாரிக்கிறார். அப்போ ஆனானியும் மற்ற யூதர்களும் சொல்றாங்க, அங்கே சிறையிருப்புக்கு மீந்து தப்பி இருக்கிற யூதர்கள் பெரிய தீங்கு அனுபவிக்கிறாங்க, வேதனையோட வாழ்றாங்க, நிந்தைகளுக்கு நடுவில் வாழ்றாங்க, எருசலேமின் ஆலங்கம் இடிக்கப்பட்டு போயிருக்கு, அதன் வாசல் சுட்டரிக்கப்பட்ட நிலையில் இருக்கு, அலங்கோலமா இருக்கு எருசலேம் அப்படின்னு சொல்றாங்க. 4 வசனத்துல 1-4 நெகேமியா அந்த வார்த்தைகளை கேட்ட போது தன் இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் கொள்கிறார், துக்கப்படுகிறார், அழுகிறார், உபவாசிக்கிறார், புலம்புறார், கதர்றார், ஜபிக்கிறார், மண்டாடுகிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், உங்களை காயப்படுத்திட்டோம், உங்களை மறந்துட்டோம், உங்க வார்த்தைகளை நினையாமல் போயிட்டோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசை நினைத்தருளும், ஒரு சந்தர்ப்பத்தை தாரும், என்னை பலப்படுத்தும், என்னை நீர் அனுப்பினால் இடிந்து போய் கிடக்கிற அந்த அலங்கத்தை
நான் மறுபடியும் கட்டி எழுப்புவேன், இரக்கம் செய்யும், இந்த ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைக்க பண்ணும் அப்படின்னு ஜெபம் பண்றான்.